இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு படம் இருக்கு, வண்ணத்து பூச்சி, ஒரு அற்புதமான வண்ணத்து பூச்சி பறக்கக்கூடிய நிலையில இருக்கு, மேல் படம், இடையில புழு இருக்கு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கோடு. ஒரு கிளாஸ்ல பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஒரு வகுப்பறையில ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்குது. பிராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும் பொழுது மாணவர்களுக்கு அந்த பயாலஜி ஸ்டூடெண்ட் ஒரு உயிரியல் வாத்தியார் பாடம் நடத்துறாங்க. எப்படின்னாக்கா வண்ணத்து பூச்சி அதனுடைய கூட்டில் இருந்து புழுக்கள் வெளியேறி அது எப்படி பறக்கிறது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு, முதிர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய கூட்டை, அதாவது புழு வெளியே வண்ணத்து பூச்சியாக பரிணாமம் பெற்று பறந்து வெளியே வரக்கூடிய ஒரு நிலையில அந்த கூட்டில் வச்சு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் ஒரு மூணு கூடு தனித்தனியா ஒவ்வொரு குரூப் மாணவர்களும் வச்சுட்டு அந்த ஷாப் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டில் இருந்து அந்த கூட்டை உடைத்து கொண்டு புழு வெளியே வரக்கூடிய தருணம், ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் கழித்ததுக்கு பிறகு கூட்டில் இருந்து அந்த புழு வெளியே வர வேண்டும். வெளியே வந்ததுக்கு பிறகு அற்புதமான அழகான இலைகளால் பறந்து தள்ள வேண்டிய ஒரு சூழல். அந்த ஆசிரியர் ஒரு மணி நேரம் கழித்து வர நீங்க அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருங்க, அந்த கூட்டில் இருந்து புழு வெளியே போகும் அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அந்த புழு கூட்டை விட்டு உடைத்து கொண்டு வெளியே வருகிறது. மிக சிறிய துவாரம், அந்த துவாரம் அதனுடைய உடலை காட்டிலும் சிறிதாக இருக்கிறது. உடலை வருத்தி கொண்டு அந்த புழு கூட்டை விட்டு வெளியே வர வேண்டும். அப்படி வரும் பொழுது எல்லா மாணவர்களும் அதை ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மூணு குரூப் மாணவர்களும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த புழு மிக கஷ்டப்பட்டு உடலை வளைத்து கொண்டு மிக கஷ்டப்பட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு குரூப்பை சேர்ந்த மாணவர் என்ன பண்றாரு, இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு புழு வெளியே வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த புழு அந்த கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அந்த துகள்களை தன்னுடைய கையால் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊசியால் குத்தி அந்த துளையை பெரிதாக்குகிறார். அந்த புழு எளிதாக வெளியே வருவதற்காக அந்த புழுவை அந்த காரியத்தை செஞ்சுட்டு மெதுவா அந்த கூட்டை பெருசாக்குறாரு. பெருசாகிட்டு கூட்ட அந்த புழுவை எடுத்து வெளியில விடுறாரு. மாக்கி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரும் அந்த புழுக்களை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கு பிறகு அந்த புழுக்கள் இந்த கூட்டில் இருந்து வெளிவந்த புழு என்னாதுன்னாக்கா அந்த வட்ட வண்ணத்து பூச்சிகளாக ரெண்டு கூட்டில் இருந்து வந்த பூச்சிகள் அழகான கலரோடு அற்புதமாக வானத்திலே பறந்து செல்கிறது. மாணவர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள். எந்த ஒரு கூட்டில் மாணவன் புழுவை வெளியில் எடுத்து விட்டானோ அந்த கூட்டில் இருக்கக்கூடிய புழு மாத்திரம் அங்கு நகல முடியாமல் ரெக்கையை விரிக்க முடியாமல் அப்படியே அங்கு அந்த இடத்திலே முடமாக கிடைக்கிறது. சிறிது நேரம் கழித்து வந்ததுக்கு பிறகு அந்த ஆசிரியர் காக்கிறாரு, என்ன எல்லாரும் அந்த பிராக்டிக்கலை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு கேட்கும் பொழுது மாணவர் சொல்றாரு, ரெண்டு கூட்டில இருந்து வண்ணத்து பூச்சி அற்புதமாக பறந்து போயிட்டது, ஒரு கூட்டில இருந்து மட்டும் பறந்து போகல அப்படின்னதுக்கு பிறகு மாணவரை பார்த்து ஆசிரியர் கேட்கிறாரு என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த ஆசிரியர் அந்த மாணவர் சொல்றாரு, அந்த பூச்சி வெளியில் வரும்பொழுது மிகவும் கஷ்டப்பட்டு இருந்தது, தன்னுடைய உடலை மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தது, கஷ்டப்பட்டு திருக்கிக்கிட்டு இருந்தது, ஆகையினால் அது பாக்குறது எனக்கு கஷ்டமா இருந்தது. இந்த கூட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி புழுவை வெளியே கொண்டு வந்து விட்டேன், ஆனால் வெளியில வந்ததுக்கு பிறகு புழு பறக்காம அப்படியே இருக்கு, பாக்கி ரெண்டு புழுவும் வேகமா பறந்து போச்சு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த ஆசிரியர் சொல்றாரு, அந்த புழுக்கள் கூட்டை விட்டு வெளியே வரும்பொழுது தன்னுடைய உடலை வருத்தி முறுக்கி முறுக்கி வெளியில் வரும்பொழுது அப்படி கஷ்டப்பட்டு வெளியில வரும்பொழுதுதான் அதனுடைய உடலிலே சில திரவங்கள் திறக்கின்றன. அப்படி சுரக்கக்கூடிய திரவங்கள் மூலமாகத்தான் அதனுடைய இறக்கைகளிலே இரத்தங்கள் பாய்ச்சப்பட்டு இறக்கைகள் செயல்பட்டு பறக்கக்கூடிய நிலைக்கு வருகிறது. அப்படி நீங்க அந்த கூட்டிலிருந்து வெளிவரும்பொழுது கஷ்டப்படுதே, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுதேன்னு நீங்க அந்த கூட்டை பெருசாக்கி வெளியில வந்து விட்டதுனால் அதனுடைய உடலை திருக்கி இரத்தை அந்த அதனுடைய திரவத்தை சுரக்க செய்யாத காரணத்தினால அந்த புழுவிற்கு அந்த இரத்தத்திற்கு அந்த இறக்கைக்கு ரத்தம் போக முடியல, ஆகையினால அது பறக்க முடியல, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக படிக்கக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நாம் எல்லோரும் கஷ்டப்பட்டு படித்தால் மாத்திரம் நாம் நம்மளுடைய இலக்கை அடைய முடியும். ஏதோ படிக்கிற காலங்களில் நம்ம படிக்கிறோம், நம்ம படிக்கிற காலங்களில் கொஞ்சம் ஏதோ அப்படி படிப்போம் இப்படி படிப்போம் கொஞ்சம் படிப்போம் அதை படிப்போம் இதை படிப்போம், ஒரு படிக்கிற 35 மார்க் எடுத்தா போதும் அந்த மாதிரியான எண்ணங்களில் ஏனதவனம் என்று இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழலில் இருந்தால் கண்டிப்பாக அந்த புழுக்களில் இருந்து அந்த கூட்டில் இருந்து வளரக்கூடிய புழு தன்னுடைய இறக்கையை பறக்க முடியாமல் முடமாகி போனதைப் போல நாம் இந்த காலகட்டங்களிலே கஷ்டங்களை அனுபவிக்க மறுத்துவிட்டு கஷ்டங்களுக்கு பதிலாக நாம் வசதிகளை தேடிக்கொண்டால் எதிர்காலத்திலே நாம் எந்தவித சந்தோஷங்களையும் எந்தவித நிகழ்வுகளையும் அனுபவிக்க முடியாது, முடமாக்கப்பட்டு விடுவோம் என்பது இயற்கையினுடைய நியதி. ஆக மாணவர்கள் கண்டிப்பாக படிக்கக்கூடிய காலங்களிலே இருக்கக்கூடிய கஷ்டங்களை கண்டிப்பாக கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும். அப்படி கஷ்டப்படுறானே மாணவன் இவன் படிக்க வேண்டியதில்லை எதையாவது படிக்கலாம் என்று பெற்றோர்களும் குறிப்பாக
தாய்மார்களும் தன்னுடைய குழந்தை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதுல ஏதோ படிச்சா பரவாயில்ல, படிச்சு முடிச்சதுக்கு பிறகு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டுக்கு போனதுக்கு போய் வெளிநாட்டுல ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சுக்கிறோம், கண்டிப்பா அங்க எல்லா இடத்துக்கும் போயிருவான். அந்த மாதிரியான ஒரு மோசமான கேவலமான சிந்தனைகள் இருந்தால் கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் அது வெற்றி அடையாது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆக மாணவர்களை படிக்கக்கூடிய காலங்களிலே அவர்கள் படக்கூடிய கஷ்டங்களை பார்த்து நீங்கள் அவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டுமே தவிர, அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், படிப்பு வரல, அவர்கள் படித்த இவ்வளவு படித்தது போதும் என்று அந்த கூட்டிலிருந்து புழுவை வெளியே எடுத்துவிட்டு அந்த புழு அழகான வண்ணத்து பூச்சியாக சிறகடித்து பறப்பதற்கு இல்லாமல் முடமாக்கிப்பட்டு விட்டதை அந்த சிறுவன் செய்தது போல் எந்தவித பெற்றோர்களும் செய்துவிட வேண்டாம். மாணவர்களுக்கு அவர்கள் இந்த காலத்திலே படிக்கக்கூடிய நிலையிலே வரக்கூடிய கஷ்டங்களை அவர்கள் புரிந்து, நீ படித்தால் கண்டிப்பாக உன்னுடைய படிப்பிற்கு பிறகு அற்புதமாக நீ பறக்கலாம், இந்த உலகத்தை ரசிக்கலாம், இந்த உலகத்தை உன்னை பார்த்து, இந்த உலகம் உன்னை பார்த்து ரசிக்கும், நீ இந்த உலகத்தை பார்த்து ரசிக்கலாம் என்று மாணவர்களுக்கு பெற்றோர்கள் ஆர்வம் ஊட்ட வேண்டிய ஒரு அற்புதமான சூழலுக்கு நாம் தள்ளப்பட வேண்டும், நாம் இருக்க வேண்டும். ஆக இதை போல